ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா சரி அக்கா கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யோசிச்சப்ப எனக்கு என்ன ஒரு முடிவு கிடைச்சிச்சுன்னா இந்த விஷயத்தில் நம்ம இதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து நம்ம கையில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்புங்கிறது கேட்டுட்டோம் ஆனால் வந்து அது அவங்க செய்கிறதும் செய்யாதும் அவங்களோட ஒரு இதை பொறுத்து இருக்குது அதனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் அதனால் நான் வந்து பார்த்துக்கலாம் நம்ம என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்து அக்கா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கம்பெனியில் போயிட்டு நான் அட்டன் பண்ணேன் ஏன்னா நம்மளுக்கு முயற்சி பண்ண உடனே எந்த விஷயமே நம்மளுக்கு கிடச்சிடாது போக போக தான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ணிட முடியாது இது அதுன்னு சொல்லிவிட்டு அதனால நான் என்ன பண்ணேன் சரி பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு முயற்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ்டாக போயிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணேன் அக்கா கூட இடையில் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்துச்சு நீ வந்து வேலை கிடைக்குதோ கிடைக்கல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக ட்ரை பண்ணத்தில் ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிச்சு நான் முன்னாடியே அந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியுமே அதே சேலரியில் தான் ஒர்க் பண்ணேன் இருந்தாலும் இப்போ நம்ம அதே அதை விட கூட எதிர்பார்க்க முடியாது ஏதோ இருக்கிறது நம்ம ஏதோ ஒரு சேலரியில் நல்லபடியாக இருந்துட்டோனாலே அதுவே ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தான் ஏன்னா வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ நம்ம எந்த சேலரியில் தான் கிடைக்கணும் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே வீட்லேயே உட்காந்துருக்க தான் வேறு எந்த வேலைக்கும் நம்மளால் போக முடியாது அதனால் இருக்கிறது நம்ம இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி பார்த்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த வேலையிலே ஜாயின் பண்ணிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி அக்கா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக அக்கா வந்து பரவாயில்ல ஏதோ ட்ரை பண்ணத்துக்கு நீ இவ்வளோ நாள் இப்போ ட்ரை பண்ணத்துக்கு ஓரளவு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு அதுலேருந்து நீ வந்து உன்னோட திறமைய நீ வளர்த்துக்கணும் வீணாக அம்மா அப்பாவை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது தம்பி சரியில்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லைன்ட்டு நீ அவங்கள பற்றி நீ இது பண்ணாத அது எல்லாருமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி எதா இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்குறப்போ அது நியாயமாக இருக்கும் நமக்கு அது வந்து பார்க்குறப்ப தவறாக தோணலாம் அதனால் யாரையுமே நம்ம வந்து இது சரி அது சரின்னு சொல்ல முடியாது உனக்கு என்ன வந்து இப்போ கிடச்சிருக்க வாய்ப்பை வந்து நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அக்கா அட்வைஸ் பண்ணிச்சு எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு ஏன்னா நம்ம அப்பா வந்து குறை சொல்கிறதுனாலேயோ அம்மா குறை சொல்கிறதுனாலையோ தம்பி சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனாலையோ எதுவும் நடக்க போதா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க வந்து சரின்னு தான் யோசிப்பாங்க ஆனால் நமக்கு அதை பார்க்குறப்போ தவறாக தோணும் நமக்கு சரின்னு தோன்ற விஷயம் அவங்களுக்கு தவறாக தோணும் அது மாதிரி தான் எனக்கு அக்கா சொன்னது புரிஞ்சிச்சு அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு நான் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள பற்றி அது சரியில்லை இது சரியில் நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வந்து இப்போ கிடச்சிருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனாலே போதும் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நானும் வந்து முடிவு பண்ணேன் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இனிமேல் வேலைக்கு போகிறது நம்மளோட ஒர்க்கில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யோசிக்கணுமே தவிர தேவையில்லாமல் வந்து எதையும் போட்டு நம்ம மனசு போட்டு குழப்பிக்க கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரின்ட்டு ஒரு அந்த வேலைக்கே போக ஆரம்பித்தேன் வீட்டிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் தான் அம்மா கிட்ட எல்லாம் சொன்னதுக்கு அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க கஷ்டம் வேலை பார்க்குறாங்க அவங்களும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த இதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாள் தெரியும் நான் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவங்க தான் பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கவலை என்னென்னா எனக்கு ஒரு மேரேஜ் இன்னும் பண்ண முடியல அந்தளவுக்கு நகை சேர்க்க சேர்க்கலை நம்ம ஏன்னா பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த கடனை இப்போ தான் நம்ம முடிச்சுருக்கோம் அதனால அவங்களுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அப்பாவுக்கும் வந்து மற்றவங்களாம் கேட்குறப்ப இருக்கும் இருந்தாலும் அவர் அதை யோசிக்க மாட்டார் வெளியில் போய் வேலை பார்க்கறனால ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கிறதுனால அவர் நிறைய பேரை ஒரு நாளைக்கு